போக போக அந்த என் வாகனம் பார்த்தீங்கன்னா இது இல்லை பின்னாடி இருக்காது தான் இதுதான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே வந்து கல்லு 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 கல்லாக இருக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் படித்த ஸ்கூலு வரப்போகுது. அரே பாய்ஸ் இதுதாங்க எங்கள் ஸ்கூலு. அதுவும் நான் படித்த ஸ்கூலு ரெண்டு ஒரு தாத்தா எனக்கு ரேஸு நான் ஜெயிச்சுட்டேன். ஏ வா நம்ம நினச்சா புல்லட்டில் கூட வரலாம். ஆனால் சைக்கிள் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. டே 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 இந்த கதைலாம் விடு வந்து உனக்கு கூப்பிடணும் வந்துருக்க மாட்டானே. எக்கோ ஃப்ரெண்ட்லி பா சரியான கிளைமேட்டு. சன் செட்டு நமக்கு நல்லா செட் ஆகுது. வா தண்ணி செம க்ளீனாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி கொஞ்சம் மேலே பார்க்குறேன் நான். குதிச்சிடுறீங்களா? குதிச்சு அந்த கரைக்கு வரீங்களா மகன்? குதிச்சு அப்புறம் யாரும் ஒன்று பிடிச்சி தூக்குறது. பாருங்க அங்கே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு அடுத்து குளிச்சு போட்டுருவோமா சொல்லுங்க. பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் பார்ட் 2 போட்டுருவோம். இந்த கிணறு வந்து அடுத்து டார்கெட்டு. தம்பி சொல்லிட்டானா இங்கே குளிச்சிருவோம் அடுத்து. பா அப்படியே சன் செட்டாக கீழே இருக்கு பார்த்தீங்களா கைஸ். அந்த ஏரியா தான் நம்ம பைன் ஃபாரஸ்ட் வீடியோ. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள் ஒருத்தர் இருக்காரு மீன் பிடிச்சிருக்காரு. அந்த வலை போட்டிருக்காரு. டாட் 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 டாட்டாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல. அதெல்லாம் அந்த வலை மீன் வலை. சொல்லுங்கள் தம்பி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இருக்கிற வெயிலுக்கு அப்படியே குதிச்சு தண்ணியில் குதிச்சு சொன்னீங்க. ஆனால் இப்போ வெயில் கொஞ்சம் நல்லா தான் அப்படியே சில்லுன்னு இங்கே காத்துடுது எனக்கு. இது ரொம்ப 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 ஃபேவரட் ஸ்பாட் நான் சொல்லுவேன் இந்த இடத்த. யூஸ்வலாக நான் வந்து எப்பயும் சென்னையில் இருந்துட்டு இங்கே வந்தேன் அப்படின்னா டக்குன்னு நானே எங்கள் பிரதர் எங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து டக்குன்னு இங்கே வந்துடுவோம். நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கோம். இங்கே பாருங்க இந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம இது ஃபோனை இப்படி செட் பண்ண போகிறோம். அப்படியே இந்த நேச்சுரல் ரசிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக நாங்கள் சைக்கிளிங் போயிட்டுருக்கோம். சைக்கிளிங் அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது உண்மையாக. இந்த இடத்துல உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதாவது இந்த சன் செட்டு ஒரு பக்கம், அப்படியே செம்ம காற்று ஒரு பக்கம், தண்ணி ஒரு பக்கம், நிலம் அதுவும் விவசாய நிலம். ஹவு டு யூ ஃபீல் மேன் சொல்லுங்கள். சம்மருக்கு சூப்பராக இருக்குது. எனர்ஜியும் கெயின் ஆகுது. எனர்ஜி லாஸ் ஆகுது. தண்ணி விட்டுட்டு வரலைங்க நாங்கள். இப்போ ஸ்பாட் கொண்டு போகிறீங்க. நம்ம வேறு ஒரு ஸ்பாட் இந்த பைன் ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பட் இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இருங்க இப்படி ஓரமாக ஏற்றிட்டு பேசுகிறேன். ஓ ஹூ பிரேக்கே இல்லாமல் எடுத்தது ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டர்ட் ரைடர் அப்படின்னு ஒரு இதனோட நேமே அதுதான் டர்ட் ரைடர். ஓ டர்ட் ரைடர் அப்படின்னு இந்த மாடல் நேமு. ஸோ வந்து இந்த சகதி இதெல்லாம் ஓட்டுறது சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆஃப் ரோடிங் சைக்கிள்னு வச்சுக்கோம். பாருங்கள் இது டயர் சைஸ் பாருங்கள். பட் நம்ம தம்பி வந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சைக்கிள் தான். ஆட்டம் இது மாடல் நேமு. ஸோ அதை நான் ஓட்டி பார்த்தேன். ஸோ இந்த மேடு பள்ளத்துக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இப்போ இதில் பார்ப்போம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைக்கிள் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ இந்த சைக்கிள் ஓ நல்லா சைக்கிள் இது எடுக்கும்போதே தடங்கலாம் இருக்குது. அப்பா இந்த ஃப்ரெஷ் ஏர் நல்லா வருதுன்றது அதான் நான் மாஸ்க் கைடு வச்சுட்டு இந்த ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் ப்ரீத் பண்ணலாமே அப்படின்ட்டு அப்படியே நான் ஓடிட்டு போகிறேன். பிரேக் சுத்தமாக கிடையாது இதில். அதுலேயாவது ஓரளவு இருந்தது. சரி இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சன் செட் பணமாக இருக்கேப்பா. ஸோ வாங்க அதில் உட்காந்து இது ஓட்டும் போது எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டி போட்டு ஒரு சூப்பர் எக்ஸல் எடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப சின்னதாக ஹேண்டில் பார்லேருந்து எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் அதில் வரும்போது நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபோனை பிடிச்சி பேசிகிட்டே வந்தேன். இதில் அது அந்த கம்ஃபர்ட் எனக்கு வரல. சம்ம ரைட்டாக ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறது இல்லையா. பட் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுத்தேன். தம்பி இப்போ நீ அந்த சைக்கிள் ஓட்டினல்ல மாஸ்க் கைட்டு பேசு.
சார் அந்த சைக்கிள் ஓட்டினா இப்போ ஃபஸ்ட்டு உன் சைக்கிள் ஓட்டினா இப்போ வந்து அந்த சைக்கிள் என் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். ஸோ எது நல்லா இருக்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இதில் சஸ்பென்ஷன் இல்லாதனால மேடு பள்ளத்துலலாம் அப்படியே அது இதில் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஆட்டமில் ரெட் சைக்கிளில் சூப்பராக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்கும், அதனால் மேடு பள்ளம். அதில் என்ன ப்ளஸ்னால நமக்கு பின்னாடி டயரே பெருசுன்றதுனால போகும்போது உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. உங்களுக்கு மேடு பள்ளம் ஸ்மூத்தாக போகுது, அது வந்து மேடு பள்ளத்தில் கம்ஃபர்ட்டாக. இது நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது, அது சைக்கிளுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நான் படித்த ஸ்கூலு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இங்கேருந்து அப்படியே இதில் குதித்து அப்படியே நீந்தி போய் அந்த கரையில் ஏறிந்துடணும். ஏந்து அப்படியே அங்கே லைட்டாக எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் போட்டுட்டு மறுபடியும் அங்கே குதித்து பழைய மாதிரி வந்துடணும். அப்படி தான் பண்ணணும். அங்கே ஃபிஷர் மேன்ஸ்லாம் இருக்காங்கப்பா, ஜாலியாக இருக்கு. அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு உள்ளே குதிக்கணும் போல் இருக்கு. தூக்கி இப்போ தான் கீழே போட்டேன். தூக்குறது பிரச்சனை இல்லை, திடீர்னு ரொம்ப பிடிச்சதுனால அந்த பிரேக் கை ஒரு மாதிரி அறக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருங்க, தம்ப்நெயில் போட்டு இப்போ எடுப்போமா? இப்படிதாங்க தூக்கி வச்சு இவ்வளோ நேரம் நான் போராட்டிருந்தேன். தம்ப்நெயில் ஐபை நண்பா கிளம்பி வந்தது தமிழ் எடுன்ற பேரை பாவம் தம்பி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். இருட்ட போது டக்குனு கிளம்புவோம், இப்பயே கிளம்பினா தான் நம்ம சட்டு போட்டு வீடு போய் சேர முடியும். தம்பி போவோமா? போகிற ஏதாவது வாங்கி கொடுத்து யா மாஸ்க் வியர் மாஸ்க். எதிரில் பைக் வருது. ஓகே கைஸ், சீ ஒன் நெக்ஸ்ட் வாங்க. அது இருக்கும் பாய் ஃப்ரம் மதன் குமார் அண்ட் மோகன் ராஜ் த மேனேஜர் ஆஃப் ஐஃபை நண்பா. ஐஃபை நண்பா, எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பண்ணாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா, அதை நம்பி ஏமாத்திரப்படாது தெரியுதா?